கிருஷ்ணகிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளான டீசர் டேங்கர் லாரியில் ஏற்பட்ட தீயை அணைப்பதற்கு தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் பாபு வழங்கிட கேட்கலாம். ஆனந்த் பாபு, வணக்கம். மேலும் விவரம். கிருஷ்ணகிரி அருகே மேலுமலை எனும் வனப்பகுதியில் டேங்கர் லாரி சாலையில் நிலை தடுமாறி கவிழ்ந்துள்ளானது. டேங்கர் லாரியில் இருந்து டீசல் வெளியேறி தற்போது தீப்பிடித்து எரிந்து வருகிறது. தீயை அணைக்கும் பணியும் தீயணைப்பு வீரர்கள் வருகிறார்கள். பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலை ஒசூர் பகுதியிலிருந்து கிருஷ்ணகிரி நோக்கி சென்ற டேங்கர் லாரி மேலுமலை கணவாய் என சொல்லப்படக்கூடிய பகுதி என்பது தேசிய நெடுஞ்சாலை மிகவும் பள்ளமாக இருக்கக்கூடிய பகுதி, வேகமாக செல்லக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ள பகுதியில் லாரிகள் அதிவேகமாக இயக்கப்பட்டு அவ்வப்போது விபத்துகள் ஏற்படக்கூடிய பகுதியாக இருந்து வருகிறது. இந்த டேங்கர் லாரியும் கூட 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு பள்ளமாக இருக்கக்கூடிய அந்த சாலையில் வேகமாக இயக்கப்பட்டதே சாலையின் நிலை தடுமாறி விழுந்ததற்கான காரணமாக சொல்லப்படுகிறது. டீசல் டேங்கர் லாரி சாலையில் விழுந்ததால் சாலை முழுவதுமாக டீசல் வெளியேறி தீப்பிடித்து எரிந்து ஆரம்பிக்கப்பட்டது. அது தொடர்ந்து டேங்கர் லாரியில் இருந்த ஓட்டுநர் மீட்கப்பட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சற்று முன் அவர் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தீப்பிடித்து எரிந்து வரும் டேங்கர் லாரியை அணைக்க கிருஷ்ணகிரி மற்றும் ஒசூர் தீயணைப்பு வீரர்கள் போராடி வரும் நிலையில் தேசிய நெடுஞ்சாலை டேங்கரில் டீசல் இருந்ததால் தீயை அணைப்பதில் தீயணைப்பு வீரர்களுக்கு சவாலாக இருந்து வருகிறது. இதனால் இருபுறங்களிலும் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருப்பதால் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். பிரியங்கா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.